ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் இந்த சாப்டர்ல இருந்து ஆஃப் ஆப் ஆர்பிட்டால் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் இந்த டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பண்ண போறோம் ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஃபில்லிங் ஆஃப் இன் வில் ஃபாலோ தீஸ் அதாவது ஆப் ஆப் பிரின்சிபிள் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் ஹூன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி அண்ட் ரிலேட்டிவ் எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இதுல ஆஃப் பாவ் பிரின்சிபிள் பத்தி லாஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அண்ட் ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் இன் திஸ் வீடியோ ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிறப்ப ஆஃப் பவ் பிரின்சிபிள் படி எலக்ட்ரான்ஸ் லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ்ல தான் முதல்ல ஃபில் ஆகும் அந்த ஆர்பிட்டால்ஸ் ஃபில் ஆன தான் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ் ஃபில் ஆகும் இதுதான் ஆஃப்பா பிரின்சிபிள் ஸோ எந்த ஆர்டரில் எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டால்ஸில் ஃபில் ஆகணும் அப்படிங்கிறத ஆஃப்பா ஆஃபிரின் சொல்லிடுச்சு பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் என்ன சொல்லுதுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிறப்ப ஒரு ஆட்டம்ல இருக்கிற எந்த ஒரு எலக்ட்ரானுக்கும் இந்த குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா குவாண்டம் நம்பர்ஸ் அது எந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸ்க்கும் சேமா இருக்கவே இருக்காதுன்றதான் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் சொல்லுது நோட் டூ எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் கேன் ஹாவ் த சேம் செட் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் ஆல் ஃபோர் குவாண்டம் நம்பர்ஸ்

கண்டிப்பாக ஏதோ ஒரு குவான்டம் நம்பரில் அந்த எலக்ட்ரான் டிஃபர் ஆகும் அதை தான் பவுலீஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் சொல்லுது சரி இதை வச்சு நம்ம என்ன நமக்கு என்ன அட்வான்டேஜ் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா மேக்ஸிமம் ஒரு ஆர்பிட்டாலில் ரெண்டு எலக்ட்ரான் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பவுலீஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் நமக்கு இன்டைரக்டாக சொல்லுது

வேல்யூ அதாவது எம்எல் அசிமத்தல் குவாண்டம் நம்பர் ஜீரோ தான் இருக்கும் ஓரியன்டேஷன் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர் பாத்தீங்கன்னா அதாவது அந்த எலக்ட்ரான் என்ன டேரக்டன்ல என்ன டேரக்சன்ல ஸ்பின் ஆகுது வந்து நம்ம பிளஸ் ஹாஃப் அப்படின்னு சொல்லிடலாம் சோ இதுதான் இந்த ஹைட்ரஜன்ல இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரானோட ஃபோர் குவாண்டம் நம்பர்ஸோட வேல்யூஸ் சப்போஸ் நீங்க ஹீலியம் கன்சிடர் பண்ணுங்க ஹீலியம்க்கு அட்டாமிக் நம்பர் டூ அப்போது ஒன் எஸ் ஆர்பிட்டால் இருக்கும் இந்த ஒன் எஸ் இந்த டூ எலக்ட்ரான்ஸும் இருக்கும் உங்களுக்கு எப்பவும் தெரிஞ்சிருக்கணும் ஆர்பிட்டால்னா நம்பர் ஆஃப் எஸ் ஆர்பிட்டால் ஒன்னு பி ஆர்பிட்டால் நம்பர் ஆஃப் பி ஆர்பிட்டால் த்ரீ நம்பர் ஆஃப் டி ஆர்பிட்டால் ஃபைவ் நம்பர் ஆஃப் எஃப் ஆர்பிட்டால் செவன் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ இங்கே மேக்சிமம் டூ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும் இங்கே மேக்சிமம் சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் இங்கே டென் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் இங்கே ஃபோர்டீன் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் இப்படி சொல்கிறோம் இல்லையா ஸோ அதெல்லாமே இந்த பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபில் பேஸ் பண்ணி தான் இப்போ பாருங்கள் இங்கே ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது ஃபஸ்ட் எலக்ட்ரான் முதல் எலக்ட்ரானோட என் வேல்யூ பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் எல் ஜீரோ மேக்னெட்டிக் குவான்டம் நம்பரு ஜீரோ இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் ப்ளஸ் ஆஃப் இப்போ செகண்ட் எலக்ட்ரான் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குல்ல இது செகண்ட் எலக்ட்ரான் அதோட என் வேல்யூ ஒன்று தான் எல் வேல்யூ ஜீரோ இந்த அஜிமத்தல் குவாண்டம் இருக்கும் அப்பனா என்ன அர்த்தம்னா இந்த எலக்ட்ரான் கிளாக் வைஸா ஸ்பின் ஆச்சுன்னா இந்த எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் ஸ்பின் ஆகும் ஸோ தட் இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பரோட வேல்யூஸ்ல இந்த ரெண்டு எலக்ட்ரானும் டிஃபர் ஆகும் ஸோ ஒரே ஆர்பிட்டால் ஒன் எஸ் ஆர்பிட்டால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதை ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டாக சொல்லலாம் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு ஸோ ரெண்டு எலக்ட்ரானை ஒரு எலக்ட்ரானை இப்படியும் ஒரு எலெக்ட்ரானை இப்படியும் நம்ம இண்டிகேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி அப்வர்ட் டேரக்ஷனில் இருக்கிற எலக்ட்ரான் வைஸாக ஸ்பின் ஆகுதுன்னு அர்த்தம் டவுன்வர்ட் டைரக்ஷனில் நம்ம எதிர்க்கிற இந்த எலெக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ ஒரு ஆர்பிட்டாலில் இருக்கிற இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸ்க்கும் ஃபோர் குவான்டம் நம்பர்ஸும் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்காது அப்படிங்கறதுதான் இந்த பௌலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் சொல்லுது அதனால ஒரு ஆர்பிட்டாலில் மேக்சிமம் டூ எலக்ட்ரான்ஸ் தான் நம்மளால் அக்காமடேட் பண்ண முடியும் இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக எல் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸோட குவான்டம் நம்பர்ஸை பார்க்கலாம் எல் ஷெல் அப்படின்னு சொல்கிறப்ப அது செகண்ட் ஷெல் அப்போ என் இஸ் ஈக்குவல் டு டூ அப்போது அந்த ஷெல்லில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் இட் இஸ் கிவன் பை த ஃபார்முலா டூ என் ஸ்கொயர்டு அப்போது டூ இன்ட்டு என்னுக்கு பதிலாக டூ போடுங்க டூ ஸ்கொயர்டு அப்போது

இந்த எயிட் எலக்ட்ரான்ஸுமே எல் ஷெல்ல தான் இருக்கு எல் ஷெல் வந்து செகண்ட் ஷெல் அப்ப என் இஸ் ஈக்குவல் டு அதாவது பிரின்சிபல் குவான்டம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு டூ சோ என்னுக்கு எல்லாத்துக்குமே நான் டூ போட்டுடுறேன் இப்போ என் டூனா என்ன பேஸ் பண்ணி எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் எல் வேல்யூ என்னவா இருக்கும்னா ஜீரோ டு என் மைனஸ் ஒன் வரைக்கும் இருக்கும் எல் வேல்யூ அப்போ ஜீரோ இருக்கும் என் மைனஸ் ஒன் இங்க என்னது டூ ல ஒன் போச்சுன்னா ஒன் அப்போ ஜீரோ டூ ஒன் வரைக்கும் இருக்கும் சோ நான் ஜீரோ போட்டுடுறேன் அதுக்கப்புறம் நான் ஒன்ன போட போறேன் இப்போ ஜீரோன்னு சொல்றப்ப அது எந்த ஆர்பிட்டால டினோட் பண்ணும் எஸ் ஆர்பி எல்லாமே பேசிக்ஸ் பேசிக்ஸ சார்ந்து தான் நீங்க புரிஞ்சுக்க முடியும் ஸோ ஜீரோ எல் வேல்யூ ஜீரோன்னு சொல்றப்ப இட் டினோட்ஸ் எஸ் ஆர்பிட்டால் எஸ் ஆர்பிட்டால மேக்சிமம் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் அதுக்கும் ஜீரோ செகண்ட் எலக்ட்ரான் அதுக்கும் ஜீரோ அடுத்தது ஒன்னா இருக்கலாம் இல்லையா இப்போ ஒன்னு இருக்கிறப்ப அது பி ஆர்பிட்டால டினோட் பண்ணும் பி ஆர்பிட்டால்னு சொல்கிறப்ப தேர் ஆர் த்ரீ பி ஆர்பிட்டால் த்ரீ பி ஆர்பிட்டால் இருக்கு அப்போ ஒரு ஆர்பிட்டாவில் ரெண்டு எலக்ட்ரான்னா மூணு ஆர்பிட்டாவில் த்ரீ டூ ஆர் சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஸோ பாருங்க மிச்ச சிக்ஸ் எலக்ட்ரான் இருக்கும் எயிட் எலக்ட்ரான்ஸில் டூ எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்போ இந்த சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ்க்குமே எல் வேல்யூ என்ன வரும் ஒன் தான் வரும் ஸோ எல்லாத்துக்கும் நான் ஒன் போட்டுடுறேன் ஓகேவா ஜோன்னு இருக்கப்ப எஸ் ஆர்பிட்டால்னு சொன்னேன் அப்போ எஸ்ஆர்பிட்டால் ரெண்டு எலெக்ட்ரான் இருக்கும் இங்கே எல் வேல்யூ ஜீரோவா இருக்கிறப்ப இந்த மேக்னெட்டிக் குவான்டம் நம்பர் வேல்யூவும் ஜீரோவாக தான் இருக்கும் ஓரியன்டேஷன் தானே நான் டைரக்ஷனல் எஸ் ஆர்பிட்டால் அப்போ தான் இருக்கும் பட் ஸ்பின் எஸ் எஸ்ஆர்பிட்டால் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸ்ல ஸ்பின் ஆச்சுன்னா இன்னொரு எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ்ல ஸ்பின் ஆகும் ஓகே அடுத்தது எல் வேல்யூ ஒன்னுக்கு வருவோம் ஒன் அப்படின்னு சொல்கிறப்ப பி ஆர்பிட்டால்னு சொன்னேன் பி ஆர்பிட்டால் மொத்தம் த்ரீ பி ஆர்பிட்டால்ஸ் இருக்குது ஒரு ஒரு ஆர்பிட்டாலையும் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கலாம் ஸோ த்ரீ டூ சார் மேக்சிமம் சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் அந்த சிக்ஸ் எலக்ட்ரான்ஸை போட்டாச்சு இப்போது இந்த எலக்ட்ரான்ஸோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் எல் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போது எம் வேல்யூ என்னவா இருக்கும் எல் வந்து ஒன்னாக இருந்துச்சுன்னா எம் வேல்யூ என்னவா இருக்கும்னா இதோட மைனஸ்ல இருந்து பிளஸ் வரைக்கும் அப்போ மைனஸ் ஒன் ஜீரோ பிளஸ் ஒன்னுன்னு இருக்கும் ஸோ ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஆர்பிட்டால இண்டிகேட் பண்ணும் மூணு பி ஆர்பிட்டால் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த மூணு பி ஆர்பிட்டால என்ன இது மூணு இண்டிகேட் பண்ணும் ஆனால் ஒரு ஒரு ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் ஸோ இதை நம்ம திருப்பி டூ டைம்ஸ் போட போகிறோம் பாருங்க மைனஸ் ஒன் ஜீரோ பிளஸ் ஒன் திரும்ப இதை நான் அடுத்த மூணு எலக்ட்ரானுக்கு போடுறேன் ரிப்பீட் பண்ணி போடுறதுக்கு அதுதான் காரணம் ஓகே இப்போது இந்த மைனஸ் ஒனில் இருக்கிற எலெக்ட்ரான் கிளாக்வைஸில் ஸ்பின் ஆச்சுன்னா அதே மைனஸ் ஒன்ல இருக்கிற இன்னொரு எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகும் ஜீரோவாக இருக்கிறப்ப கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகிற எலக்ட்ரான் ஜீரோவில் அதே ஜீரோ டைரக்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகும் ப்ளஸ் ஒன்னாக ஓரியன்டேஷன் இருக்கிறப்ப கிளாக்யில் ஸ்பின் ஆகிற எலெக்ட்ரான் இன்னொரு அதே ப்ளஸ் ஒனில் ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகும் ஸோ எல் ஷெல்லில் இருக்கிற எயிட் எலக்ட்ரான்ஸோட ஃபோர் குவாண்டம் நம்பர்ஸ் இது நீங்க பாருங்க எங்கேயாவது எந்த ரெண்டு எலக்ட்ரானுக்காவது இந்த நாலு குவாண்டம் நம்பர்ஸும் சேமாக இருக்கான்னு பாருங்க கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு குவான்டம் நம்பர்லையாவது டிஃபர் தான் ஆகும் அதனால தான் பாருங்கள் இது எஸ் ஆர்பிட்டாலும் டூ எஸ் நம்ம டூ எஸ்ஸை சிம்பிளாக இப்படி இண்டிகேட் பண்ணும் இந்த ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா ரெண்டு எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் இது ஒரு எலக்ட்ரான் இது ஸோ இந்த எலக்ட்ரானோட ஃபோர் குவான்டம் நம்பர்ஸோட வேல்யூ இது இந்த எலெக்ட்ரானோட ஃபோர் குவான்டம் நம்பர்ஸோட வேல்யூ இது இது வந்து செகண்ட் ஷெல்லில் இருக்கிற பி ஆர்பிட்டாலும் இண்டிகேட் பண்ணும் பிகாஸ் எல் வேல்யூ வந்து ஒன்று அப்போ டூ பின்னு சொல்கிறப்ப நம்ம இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணலாம் ஸோ மூணாக பிரிச்சுட்றோம் பிகாஸ் பி ஆர்பிட்டால்ஸ் மூணு ஆர்பிட்டால் இருக்குது ஒரு ஒரு ஆர்பிட்டால்லேயும் ரெண்டு எலக்ட்ரான் இப்படி ஃபில் பண்ணிடலாம் ஸோ இந்த குவாண்டம் நம்பர்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸோட குவான்டம் நம்பர்ஸ் வேல்யூஸை ரெப்ரஸண்ட் பண்ணுது ஸோ திஸ் இஸ் ஆல் அபௌட் பவுலீஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் ஆஃபா பிரின்சிபிள் எந்த ஆர்டரில் எலக்ட்ரான் ஃபில் ஆகணும்னு சொல்லுது பௌலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் மேக்ஸிமம் ஒரு ஆர்பிட்டாலில் டூ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கலாம்னு சொல்லுது அண்ட் திஸ் இஸ் கிவன் பை த ஃபார்முலா டூ என் ஸ்கொயர் நீங்கள் என்னோட வேல்யூ பிரின்சிபல் குவான்டம் நம்பர் நீங்கள் சப்ஸ்க்யூப் பண்ணுறப்ப ஒரு ஒரு ஷெல்லுலேயும் எவ்வளோ மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹுன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி பார்க்கலாம்